ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் ஸ்தோத்திர செலுத்துகிறேன். நிமிஷம் போடாது, நான் சொல்லிட்டேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும், உனக்கு எட்டாததுமான, பெரிய காரியங்களை உனக்கு, அறிவிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நான் உனக்கு அறிவிப்பேன். எப்போது கர்த்தரை நோக்கி நாம் என்ன செய்யும் போது, கூப்பிடும் போது என்று கர்த்தருடைய வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நன்றாய் கவனிப்போம், மனுஷனுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிறவராயிருக்கிறார். யார் அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவருடைய சத்தத்திற்கெல்லாம் அவர் செவி கொடுக்கிற தெய்வம். மறுமொழி உத்தரவு அருளுகிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். இந்த காலை வழியிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாய் நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 50:14-15 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 50. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் அச்சரப்படி நிறைவேற்றப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் இந்த காலை வழியிலே நான் உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. இன்னைக்கு பலவிதமான ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சீன தேசத்தில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். சீன தேசத்திலே ஏராளமான சுரங்கங்கள் காணப்படுகிறது. அந்த சுரங்க பணியிலே ஈடுபட்ட ஒரு மனுஷன் தெய்வ பக்தி உள்ளவனாய் காணப்பட்டார். அவனுடைய வழக்கம் எப்பொழுதும் தான் காலையிலே வந்ததும் முழங்கால் படியிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவான். அதற்கு பிறகு தன் வேலையை துவக்குவான். மதியம் அவன் ஆகாரத்தை புசிப்பதற்கு முன்பு தான் கொண்டு வந்திருக்கிற அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து வைத்து அவன் ஜெபிக்க ஆரம்பிப்பான். அதற்கு பிறகு புசிப்பான். மறுபடியும் சாயங்கால வேலை முடிந்த பிறகு அதே இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த சுரங்க பணியிலே என்னை பாதுகாத்து கொண்டீர், இப்பொழுது நான் வீட்டுக்கு போகிறேன், பத்திரமாய் கொண்டு போவோம் என்று சொல்லி ஜெபிப்பது அவனுடைய வழக்கம். இவன் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்கிறதை பார்த்து அவனோடு சக பணியாளர்களாய் கூட வேலை செய்கிறவர்கள் பரிகசிப்பதும் பகடி பேசுவதும் அவனை அதிகமாய் கிண்டலடிப்பதுமாய் காணப்பட்டார்கள். அவன் எதையும் காதில் வாங்க மாட்டான். தன் வேலையை மாத்திரம் எப்போதும் செய்து கொண்டு தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவனாய் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். ஒரு நாளிலே இந்த சுரங்க பணியை செய்து மதிய நேரத்திலே ஆகார நேரம் வந்தது. எல்லாரும் வெளியே வந்து உட்கார்ந்து சாப்பிட தங்கள் டிஃபன் பாக்ஸை திறந்தார்கள். இவன் டிஃபன் பாக்ஸை திறந்து முழங்கால் படியிட்டான். முழங்கால் படியிட்ட போது நடந்த சம்பவம், எங்கிருந்தோ ஒரு நாய் ஒன்று வந்தது, இவன் டிஃபன் பாக்ஸை வாயில் கவ்விக்கொண்டு ஓடிற்று. எல்லாரும் சிரித்தார்கள். இவனுக்கு தெரியாது, கண்மூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சத்தமாய் கிண்டல் பேசி சிரித்தார்கள். இவன் கண் விழித்த போதோ டிஃபன் பாக்ஸில் நாய் தூக்கி கொண்டு ஓடுகிறது. ஆகாரம் தேவை, பசி, ஆகையால் நாயின் பின்னே ஓடினான். அது சுரங்கத்தினுடைய நுழைவாயிலை விட்டு
வெளியே ஓடி போனது. ஓடி போய் தூரமாய் அந்த டிபன் பாக்ஸ் கீழே விட்டு விட்டு ஓடிவிட்டது. அதை எடுத்து திரும்பினான், சுரங்கம் அப்படியே இடிந்து விழுந்தது. அதில் காணப்பட்ட அநேகர் மரித்துபோர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அவன் சிந்தித்தானாம், என்னுடைய ஆபத்து காலங்களில கத்தரை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தை கத்தர் என்ன செய்தார், கேட்டு என்னை விடுவித்தாரே என்று சொல்லி அவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அருமையான தேவசனமே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் வருகிறது. சாலை விபத்துகள் வருகிறது, மின்சாரத்தில் விபத்துகள் காணப்படுகிறது, கட்டப்பட்ட கட்டிடங்களின் மூலமாய் விபத்துகள் நேரிடுகிறது. ஏன் எல்லாரும் நினைக்கிறார்கள் ட்ரெயினில் போனால் விபத்து நடக்காது, விபத்து அங்கேயும் வருகிறது, கப்பலிலேயும் வருகிறது, ஆகாய விமானத்திலே வருகிறது, நடந்து போனாலும் வருகிறது. எப்படி இருந்தாலும் ஆபத்து மனுஷனுக்கு நேரிடும். அது ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும், அது ஒரு மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. ஆனால் ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி அபயமிடுவோமானால் அவர் நம்முடைய சத்தத்தை என்ன செய்கிறவர், கேட்கிறவராய் காணப்படுகிறவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 18 நாம் சற்று திருப்புவோமானால் சங்கீதக்காரன் அங்கே ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறான். 6 வசனத்தை வாசிப்போமா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் என்ன செய்தது, ஏறிற்று. அருமையானவர்களே, ஆபத்து காலத்திலே கூப்பிட்ட அருமையான பக்தருடைய சத்தம் கர்த்தருடைய செவிகளிலே போய் என்ன செய்ததாம், ஏறிற்று என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஒன்று உண்டு. சங்கீதக்காரன் 65 சங்கீதம் 2 வசனத்தில் சொல்கிறார், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் உம்மிடத்திலே வருவார்கள். அவர் ஜபத்தை கேட்கிறவர். சாதாரணமான வேலைகளில் ஜெபித்தாலும் சரி, அல்லது எந்த சூழ்நிலையில் ஜெபித்தாலும் சரி, அவர் நம்முடைய ஜெபத்தை எப்போதும் என்ன செய்கிறவர், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, மனுஷனிடத்தில் போய் எதையாயிலும் ஒன்றை நாம் சொல்லும்படிக்கு, ஐயா உங்களோடு சொற்ப நேரம் நான் பேச விரும்புகிறேன் என்று சொன்னால் அவர் கேட்கிறார், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கியா, இதுக்கு முன்னே முன்பதிவு செய்திருக்கிறாயா, அப்படி இருந்தால்தான் பேச முடியும். இப்படிப்பட்ட மனுஷர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் ரொம்ப பிஸின்னு சொல்ற சில பேர் உண்டு, எனக்கு ரொம்ப வேலை, இப்போ ஒன்று பேச முடியாது, அப்புறமா பிறகு பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் பிஸியாவே இல்லை, எப்போது எப்படி இருக்கிறார், எல்லா நேரத்திலும் தம்முடைய பிள்ளைகளுடைய தம்முடைய பரிசுத்தவான்களுடைய நீதிமானுடைய ஜபத்தை அவர் என்ன செய்கிறார், கேட்கிறவராயிருக்கிறார். அவர் அல்ல தட்டுவதே இல்லை. ஒரு நாளாயிரம் வாயிலிருந்து ஐ எம் டூ பிஸி, ஐ காண்ட் யுவர் பிரேயர்ஸ் என்று சொல்லி ஒரு காலம் அவர் சொல்லுகிறவர் அல்ல. எப்போதும் மகனே மகளே வா, உன் ஜபத்தை கேட்க நான் எப்படி இருக்கிறேன், ஆயத்தமாயிருக்கிறேன். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு ஜபமாகிலும் வீண் போகவே போகாது. பிரியமானவர்களே, இந்த காலை வழியிலே அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 107 இந்த நாளிலே உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். 107 சங்கீதமானது ஒரு துதியின் சங்கீதமாய் அது காணப்படுகிறது. அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்குகிறார். அவர்கள் ரட்சிப்பை அடைகிறார்கள். அவர்கள் கர்த்தரை என்ன செய்கிறார்கள், துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகையால் இந்த காலை வழியில நான் உங்களோடு சொல்கிற காரியம், இந்த சங்கீதத்தை யார் அதிகமாய்
சொல்லி துதிக்கிறவர்கள் என்று சொன்னால், வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வசனம் 107:2. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. போதுமா? யார் பாடுகிறது சங்கீதம் என்று சொன்னால், மீட்கப்பட்டவர்கள் தான் என்னத்தை பாடுகிறார்கள்? சங்கீதம் பாடல் பாடுகிறார். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் அவன் என்ன செய்ய கடவன்? எப்ப மகிழ்ச்சி வரும்? அருமையான சகோதரி இங்க வந்து சாட்சி சொன்னாங்க. சொல்லும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி? கர்த்தர் என்ன செய்தார்? நன்மை செய்தார். அந்த சகோதரியை கேட்டா சொல்லுவாங்க, ஆஸ்பத்திரியில இருந்தையா, எத்தனை ஊசி போட்டாங்க, எத்தனை ட்ரிப்ஸ் இறக்குறாங்க, எத்தனை டெஸ்ட் எடுத்தாங்க, எவ்வளவு ரத்தம் எடுக்கப்பட்டது. ஆனா கர்த்தர் ஜபத்தை கேட்டு எனக்கு என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார். நாங்க அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு சிகிச்சை செய்த டாக்டருக்கே என்ன எதனால இந்த வியாதி வந்துச்சுன்னு தெரியல. இது ஆண்களுக்கு தான் வர வேண்டிய வியாதி, பெண்களுக்கு வராது. ஆனால் இது எதனால வந்தது என்று எனக்கு என்ன செய்ய முடியல? எந்த டெஸ்ட் மூலமும் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னு அவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாம அவங்களே ஏதோ ஒரு காரியமாய் மருந்து மற்றும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் கிரியை செய்து சுகம் கொடுத்தது யாரு? நம்முடைய கர்த்தர் மாத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது ஜெபித்த வார்த்தை, ஆண்டவரே நீ மனுஷரை சிருஷ்டித்த நாட்களிலே ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இயங்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தீரோ அதை போல மாற்றும் ஆண்டவரே, அதை போல இயங்க வேண்டும். எல்லா பழுதுகளும் நீங்க வேண்டும் ஆண்டவரே. இதுதான் என்னுடைய ஜபமாயிருந்தது. கர்த்த ஜபத்தை கேட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன்? அவட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம். எப்படா இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வீட்டுக்கு போவோம், பிள்ளைகளை பார்ப்போம், எப்போது நன்றாய் சுயமாய் நடமாடி எல்லாரோடும் பேசுவோம். டிஸ்சார்ஜ் சொன்னதும் எப்படி இருந்திருக்கும் முகம்? 1000 வாட்ஸ் பல்பு எரியற மாதிரி எரிஞ்சிருக்கும். ஏ மகிழ்ச்சி. உடனே என்ன செய்வாங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். கர்த்தருடைய மக்களே, இந்த காலை வழியிலே நான் உங்களோடு சொல்லட்டும், சங்கீதக்காரனா மன்னிக்கணும், தீர்க்கதரிசியா இயேசையா 35 இவ்விதமாய் சொல்கிறான். கடைசி வசனத்துல கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தான் திரும்பி அவர்கள் என்ன செய்வார்களா? ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மீட்கப்பட்டவர்கள் பாடுகிற பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 107 சங்கீதம். அப்படியானால் எதிலே இருந்து மீட்கப்பட்டால் என்பதை இந்த காலையிலே நாம் ஒவ்வொன்றாய் சிந்திக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. முதலாவது 2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள். அப்படி சொல்லக்கடவர்கள் கர்த்தரால் சத்துருவின் கைக்கு என்ன செய்யப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, பிசாசு அநேகரை தனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறான்? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவத்தின் அடிமைத்தனம், பாவத்திற்கு காரணம் யார்? பிசாசு. அவன் பாவம் செய்ய தூண்டி அவன் செய்த காரியம் என்ன?
மனுஷரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வாசிப்போமா? கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 12 வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 13 வசனம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை கர்த்தர் செய்திருக்கிறார், விடுதலை ஆக்கிறார். இருள் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. எவ்விதமா இருள் ஆண்டு கொண்டிருந்தது? 2 கொரிந்தியர் 4:4 வசனத்தை வாசிக்கிறவனிலே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதின் கண்களை என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். இருளிலே காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் பகலுக்குரியவர்களாய் காணப்படுகிறோம். இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்கள் நாம் அல்ல. இருள் பிசாசின் ராஜ்யத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. பிசாசு பல காரியங்களினாலே நம்மை வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறார். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறவர்களே, கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை என்ன செய்தது? வஞ்சித்தது போல உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஊழியக்காரனாய் அப்போஸ்தலனாய் பவுல் சபையாரை பார்த்து சொல்லுகிறார், நான் பயந்திருக்கிறேன். என்ன பயம்? சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் தேவனுடைய கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று கெடுக்கப்படுமோ என்று பார்த்தீங்களா? இன்னைக்கு பவுல் பயப்படுகிறார். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி இருங்கள்? ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னைக்கு அநேக கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ளத்தனமான ஊழியர்கள் எழும்பி பல காரியங்களை செய்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கும்படியாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய மக்களே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட்ட நீங்கள் கர்த்தருக்கு எப்படி சாட்சியாயிருக்கிறீர்கள்? பிசாசின் கரத்திலிருந்து தான் ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். பிசாசின் கட்டப்பட்ட நிலைமையில காணப்படுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த காலவேளையில கட்ட சத்துருவினாலே அடிமைத்தனத்திற்கு வைக்கப்பட்ட நம்மை கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? விடுதலையாவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. கிறிஸ்துவால் மாத்திரம்தான் விடுதலை என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறாரே.
மீட்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமே. நமக்கு கிடைத்த காரியம் என்ன? முதலாவது இருளுக்குள்ள இருந்தபோது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால், இங்கே வசனம் சொல்லுகிறது, நான்காவது வசனத்தை வாசிப்போ. நான்கு, சங்கீதம் 107:4. சங்கீதம் 107:4. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், வனாந்திரத்திலே அவாந்தர வழியாய், பசியாகவும் தாகமாகவும், ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். சத்ருவின் பிடியில் இருந்த போது அவர்கள் தாபரிக்கு ஊருக்கு போகும் வழியை என்ன செய்யாமல், காணாதபடிக்கு அவாந்தர வழியாய் அவர்கள் என்ன செய்தார்களாம், பசியாக தாகமாக ஆத்மா தொய்ந்ததாக அலைந்து திரிந்தார்கள். சத்துரு அவர்களை அடிமைப்படுத்தி இருந்த போது அவருடைய வாழ்க்கையில பசியும் பட்டினியும் நிர்வாணமும் நாசமோசமும், எங்கே போகிறோம் என்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாதபடிக்கு, எங்கே நாம் போக வேண்டுமோ அந்த குறிக்கோளை அறியாதபடிக்கு ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்கள், விசுவாசின் கையில் இருந்த நாட்கள். ஆனால் கர்த்தரோ நம்ம என்ன செய்திருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார். எப்போது வசனம் சொல்கிறது, அடுத்த வசனம் 6வது வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்ல கவனியையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்கள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்பார், அவர்களை என்ன செய்வார், விடுவிக்கிறவராய் கர்த்தர் காணப்படுவார். அருமையான தேவச்சனமே, சத்துரு ஒரு மனுஷனை பிடித்திருக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில பசியும் பட்டினியும் மாத்திரமல்ல, ஆத்மா தொய்ந்து போனதாக. ஏன் ஜீவிக்கிறோ இந்த உலகத்தில், நாம் ஜீவித்து என்ன பயன், மாண்டு போனால் நலமாயிருக்குமே என்கிற ஒரு நிலை கூட அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் அவருடைய சத்தத்தை என்ன செய்கிறவர், கேட்கிறவர். அவர்களை என்ன செய்கிறார், விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை விடுவித்து அவர் செய்த காரியம் என்ன, வாசிக்க வாசிப்போ. 7வது வசனம், தாபரிக்கு ஊருக்கு போய் சேர அவரை செவ்வையான வழியில் என்ன செய்கிறார், ஹல்லேலூயா. ஊருக்கு போக வழி தெரியாதபடிக்கு குருடனை போல தடவி திரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய வசனத்திலிருந்து, தகப்பனாய் யாக்கோபு தன் குமாரனாய் யோசேப்பை அழைத்து அவரிடத்தில் சொல்கிறார், உன் சகோதரர் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ அவரிடத்திலே போய் அவர்கள் சுகமாயிருக்கிறார்களா என்றெல்லாம் விசாரித்து வா என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் போகிறான். போகும்போது அவன் வழிதப்பி விட்டான். இப்பொழுது என்ன செய்தாராம், வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது மனுஷர் அவனை பார்த்து கேட்டார்கள், வழி திப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன் என்று சொன்னார். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள், அந்த மனிதர் அவர்கள் இவ்விடத்தை விட்டு போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல நாங்கள் என்ன செய்தோம், கேட்டேன். அலைந்து திரிந்தவனுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது, தோத்தானுக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொல்ல நான் என்ன செய்தேன், கேட்டேன். போய் தோத்தானிலே அவனை அவர்கள் என்ன செய்தார்கள், கண்டுபிடித்தார்கள். கர்த்தருடைய ஜனமே, அலைந்து திரிகிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். கிழக்கிலே சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே என்று சொல்லி
தேடி பெத்லகேமுக்கு நேராய் போனார்கள். போகிற வழியெல்லாம் நட்சத்திரம் அவர்கள் என்ன செய்தது? வழிகாட்டி கொண்டே போயிற்று. ஆனால் திடீர் என்று அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் அரண்மனையில் தானே பிறப்பார். அதில் பெத்லகேமில் இருக்கிற அரண்மனை, ஏரோதின் அரண்மனைக்குள்ளே போனார்கள். அங்கே காரியம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இங்கே பிறக்கவில்லை என்கிற காரியம் பாருங்கள். வீணான அலைச்சல். ஏரோது சொல்லுகிறார், நீங்கள் போய் அந்த பிள்ளையை கண்டு திரும்ப வந்து என்னிடத்தில் சொல்லுங்கள், நானும் போய் இந்த பிள்ளை என்ன செய்யணும், பணிந்து கொள்ளணும் என்று சொல்லி கள்ளத்தனமாய் சொன்னார். ஆனால் ராத்திரியிலே சொப்பனத்தில் தூதர்கள் அவரிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இந்த வழியாய் வராதபடிக்கு வேறு வழியாய் என்ன செய்யுங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. நட்சத்திரம் நடத்திற்றே, அந்த நட்சத்திரத்தை விட்டு விலகினபடினாலே அலைச்சலும் வேதனையும் எவ்வளவு. வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் தாபரிக்கு ஊருக்கு போய் சேர அவர் செவ்வையான வழியில நடத்தினார், சீரான வழியில அவர்களை நடத்தினார். ஐயா, நம்முடைய ஆண்டவர் நம்மை சரியான வழியிலே நடத்துகிறவர். வசனத்தில் வாசிக்கிறோமே 32 சங்கீதம் 8 வசனத்தில், உன்மேல் என் கண்களை வைத்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன். பாத்தீங்களா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன் என்று சொன்னாரே. கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசன விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 17-18 நினைக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. கர்த்தர் உங்களை நித்தமும் என்ன செய்கிறவர், நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்மாவை என்ன செய்து நினமுள்ளது ஆக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போ, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று கர்த்தருவே சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை நடத்துகிறவர் ஐயா. ஏசாயா தீர்க்கன் சொல்லும் போது 30 அதிகாரத்தில் சொல்லுகிறார், வழி இதுவே, இதுல என்ன செய்யுங்கள், நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் என்ன செய்யும், கேட்கும் என்று சொல்லி. ரோமர் 8 வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஐயா, தேவ ஜனமே, நீ நடக்க வேண்டிய வழியில் அவனை சரியாய் நடத்த கர்த்தர் ஒருவராலே மாத்திரம்தான் முடியும். இந்த வருஷம் முழுவதும் உன்னை நடத்துவதற்கு அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் அவரை பார்த்து ஆலோசனை கேள், ஆண்டவரே நான் எப்படி நடக்க வேண்டும். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12 அதிகாரம் 4 வசனத்தில், இல்லமா, ஓசியாவின் புஸ்தகம் நான் சொல்லிடுறேன். ஓசியாவின் புஸ்தகம் 3 வசனம் 11-3 மன்னிக்கணும், 11-3, நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். போதும், எப்ராயிமை எப்படி நடத்தினாரா, கைப்பிடித்து நடக்க பழக்கினார். உங்களையும் அவர் கைப்பிடித்து நடத்துகிறவர் ஐயா. பேதுருவுக்கு கர்த்தர் சொல்லும் போது சொன்னார், நீ இளைஞனாக இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான எல்லா இடத்துக்கும் என்ன செய்தாய், அலைந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போதோ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உனக்கு அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத எல்லா இடத்துக்கும் என்ன செய்வான், கொண்டு போவான்.
அவரால் நடத்தப்படும்போதுதான் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை நடத்தும் ஐயா என்று கேட்போமா? ரெண்டாவது காரியம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது வசனத்தில் 107:8, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் செய்கிறாரா? திருப்தியாக்குறார். வாஞ்சையுள்ள ஆத்துமாக்களை, யாருக்கு வாஞ்சையும் விருப்பம் இருக்கோ அவர்களை கர்த்தர் திருப்தியாக்குறார். அடுத்து என்ன செய்கிறாராம்? பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். கர்த்தர் செய்கிற மூன்று காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். தங்கள் ஆபத்திலே கருத்தாய் நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு, தாவரிக்கு ஊரை போய் சேர வழியறியாதவர்கள், பசியினாலும் தாகத்தினாலும் ஆத்துமா தொய்ந்து போய் காணப்பட்டவர்களுக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர்களுக்கு கிடைத்த மூன்று ஆசீர்வாதம், ஒன்று தாவரிக்கு ஊருக்கு போய் சேர அவர்களை கர்த்தர் செவ்வையான வழியில நடத்தினார். இரண்டாவது காரியம், தவணமுள்ள ஆத்மாவை அவர் என்ன செய்து திருப்தியாக்கினார். மூன்றாவது, பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் செய்கிறார், நிரப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பசிதாக உண்டாயிருக்கிறதா? கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் காணப்படும், திருப்தியாக்குறவர். வனாந்திரத்தில் 3 நாளாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பசியினால் வருத்தத்தோடு அனுப்ப அவர் விருப்பம் இல்லை. கையில் இருந்ததோ 5 அப்பமும் 2 மீனும். சற்று யோசித்து பாருங்கள், 5000 பேரை புசிக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார். மீதியானது 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஐயா, கர்த்தருடைய கையிலே கொடுக்கப்படுகிற 5 அப்பமும் 2 மீனும் 5000 புருஷரையும் ஸ்திரீகளையும் போஷிக்க வல்லமை உள்ளதாயிருக்குமானால், உன்னிடத்துல கொஞ்சமாயிருந்தாலும் கர்த்தரை பழகி பெருக போதுமானவராயிருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். இந்த 2018 நீ கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமாயிருக்கிறபடினாலே உன் வாழ்க்கையில நன்மை நீ அனுபவிப்பாய். அடுத்தவர்கள் செய்த காரியம் என்ன? வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். எது நிமித்தம்? சத்துருவின் கையில் இருந்து தங்களை மீட்டுக் கொண்டதினாலே அவர்கள் கர்த்தரை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? துதிக்க ஆரம்பித்தார்கள். முதல் காரியம். 2வது அனுபவத்துக்குள்ளே நாம் போவோம். வசனத்தை வாசிக்கலாம், 13வது வசனத்தை வாசியுங்கள். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்கலாக்கி ரட்சித்தார். இரண்டாவது ஒரு கூட்டம் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்கள்? கூப்பிட்டார்கள். ஏன் இவர்களுக்கு ஆபத்து வந்தது? நல்ல கவனிப்போம். முதலாவது கூட்டத்தாருக்கு வந்த ஆபத்து சத்துருவினால் வந்த ஆபத்து. இரண்டாவது, இவர்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறதே, ஏன் ஆபத்து தெரியுமா? வசனம் சொல்கிறது, 10வது வசனம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையே அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய ஜனமே நன்றாய் கவனியுங்கள், வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். எங்களுக்கு வசனம் எல்லாம் வேண்டாயா? எங்களுக்கு எதுக்கு வசனம்? நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:16
என்ன வசனம்? அசட்டே பண்ணு, உங்களை அசட்டே பண்ணு. என்ன அசட்டே பண்ணு? அது இல்லை, ஞானஸ்தானத்தை அசட்டே பண்ணது. லூக்கா 7 அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஏன் தள்ளினார்கள்? தங்களுக்கு கேடு உண்டாக விரும்பினாங்க. வந்தா எது வந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கத்து இதெல்லாம் கட்டினவங்க நாங்கெல்லாம் நடக்க மாட்டோம். என்னங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? தேவனுடைய ஆலோசனை வல்லமை உள்ளதுங்க. அதை அசட்டை செய்கிறவர்களை கத்தரும் என்ன செய்கிறார்? அசட்டை பண்ணுகிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் வாசிப்போமா? 2:30 வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியில் சன்னதியில் நடந்து கொள்வாள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு எப்படி இருப்பதாக, தூரமாய் இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார். யார் அவர்கள்? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். இப்பொழுதோ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்படுகிற இவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எப்பொழுதும் என் சன்னதியில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை இப்பொழுது எப்படி இருப்பதாக, தூரமாய் இருப்பதாக, என்னை கனம் பண்ணுறவள கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துறவள் அவர்களை கன ஈன பண்ணுவா பண்ணுவேன் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. வசனத்தை வாசிப்போ. உங்களுக்கு வசனத்தை மட்டும் சற்று சுட்டு காண்பித்து கடந்து போக விரும்புகிறேன். அதிகமாய் நான் பேச விரும்பவில்லை. சங்கீதம் 81 சங்கீதம் வாசிப்போமா? 11 வசனத்திலிருந்து, என் ஜனமோ சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சொன்ன வார்த்தை எல்லாவற்றுக்கும் விரோதமாய் எழும்பி கலகம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். நான் இன்னும் வசனங்களை சுட்டி காட்ட முடியும், ஏராள வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் பண்ணினது போல கலகம் வேறு யாரும் செய்ததில்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் 10 பாருங்கள், அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து போல நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்யாதிருங்கள். அவர்கள் செய்த காரியம் என்ன? கர்த்தர்களுக்கு கற்பனைகளை கொடுத்திருந்தார். முதலாவது கற்பனையே அவர்கள் என்ன செய்தார்கள்? மீறுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். என்னை என்று உங்களுக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலும் பூமியிலோ யாதொரு சொருபத்தை ஆகிலோ விக்கிரகத்தை ஆகிலோ உண்டாக்கவோ அவளை நமஸ்கரிக்கவோ சேவியாவளும் என செய்வாயாக இருப்பாயாக. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கற்று குட்டியை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள்.
அட வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, வாசிப்போமா? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 வாசிப்போம். அங்கே 7 வசனம், அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாமுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருந்தார், தோட்டத்தில் இருக்க சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கவே புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை மாத்திர என்ன செய்யாதே புசிக்காதே என்று சொன்னேன். ஆதாம் உடன்படிக்கை என்ன செய்தான்? மீறினார். தேவனுக்கு விரோதமாய் முதல் கலகம் ஏதேன் தோட்டத்தில் பிறந்தது. 8 ஓசியாவின் புஸ்தகம் 12 வசனத்தை வாசிப்போமா? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவர்களை அந்நிய காரியமாக பாருங்க, எப்படிப்பட்டதாவது ஆயினார்கள், அந்நிய காரியம். நாங்க அப்படியெல்லாம் இல்லப்பா, எங்களுக்கு பைபிள் படி வேண்டாம், நாங்கள் எங்கள் சுய இஷ்டத்தின்படிதான் எல்லாம் செய்வோம். 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவே, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறப்பே. பயங்கரமான காரியம், ஜாக்கிரதை. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் என்னத்தை மறந்தேன்? உன் பிள்ளைகள் மேல் மறந்தேன். கர்த்தருக்கு தெரியா சூத்திரம் எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், எதுவானாலும் எதையும் பார்த்து கொள்ளலாண்டு. கர்த்தர் கை வச்சால ஒரு மனுஷனும் தப்பு வைக்க முடியாது, ஒரு மனுஷனும் தப்பு வைக்க முடியாது. நீ செய்கிற பாவத்திற்கு பிள்ளைகள் உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள், நீ கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிற நடை நிமித்தம் உன் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கை பாய்கிறது. அங்க கை வச்சாதான் தெரியும் உனக்கு ஷாக் அடிக்கும். அது தெரிந்துதான் கர்த்தர் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? கை வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே மனம் திரும்பு, நீ கர்த்தருடைய வசனத்தை அற்பமா எண்ணாதே. இந்த வசனம் ஒரு நாளிலே என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். கர்த்தர் சொல்லும் போது சொல்றார், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய வசனம் நியாயம் தீர்க்கும். உத்தரம் சாட்சி சொல்லும், கல்லுகள் மச்சுகள் சாட்சி சொல்லும், கல்லுகள் சாட்சி சொல்லும். வசனத்தை இவ்வளவு கேட்டாங்க ஐயா, கர்த்தருடைய வசனத்துக்கு வருவோம். வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனையே அசட்டை பண்ணினார். அசட்டை பண்ணாதீங்க. உன்னதமானுடைய ஆலோசனை தெரியுமா? உன்னதமான தேவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஆலோசனையாய் இருக்கிறது, கட்டளை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தரே செய்கிறார், விரும்புகிறார். யோவானின் லூக்காவின் சுவிசேஷம் 3:77 வசனத்தை வாசிப்போமா? 1:77 நீயோ பாலகனே, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை தெரியப்படுத்த அவருக்கு முன்னாக என்ன செய்வாய்? நடந்து போவாய். உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு. என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு மனம் திரும்பி குணப்படுங்கள்.
நிகனேகர் மனந்திரும்பது போல பாவலா காட்டிட்டு இருக்காங்க. முழுசா மனந்திரும்பணும், குணப்படணும். கர்த்தர் வேதம் தெளிவாய் சொல்லுது, நேர் எனக்கு இல்லை. மனந்திரும்பி குணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. ஆனால் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு அருமையான வசனம் ஒன்று உண்டு. 3:20 வாசிப்போம். 3:20 எரேமியா 3:20 ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகி நீங்கள் மன்னிக்கணுமா? 20 இல்ல, 10 வசனம். இவைகளெல்லாம் கண்டும் யூதா என்கிற சகோதரியாய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அல்லாமல் முழு இருதயத்தோடு என்னிடத்திலே செய்யவில்லை, திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆஃப் அங்கே, ஆஃப் இங்கே. கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் ஆசீர்வதிக்க வரும்போது அப்புறம் நீ இப்படி திரும்பிட்டினா இங்க அவ்வளவுதான், ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு போயிடுவார். தேவனுடைய ஆலோசனையை நியாயசாஸ்திரிகளும் பரிசேயரும் என்றால் தங்களுக்கு கேடுண்டாக தள்ளிவிட்டார்கள். இந்த வசனத்தின்படி ஞானஸ்தானம் பெறாத மனுஷன் ஒரு நாள் பரலோகத்திற்குள்ள போக முடியாது. ஏன் சொல்லுகிறேன்? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும். குழந்தை பிள்ளைய கொண்டு போய் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு வர்றதல்ல, அவன் அறிவு வந்த பிறகு அந்த பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்று சொல்லிக் கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்க முடியாய் நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவீர்கள். பாரம்பரியத்தை அல்ல, கர்த்தருடைய வசனத்தின் சத்தியத்தை கை கொண்டு நடப்போம். அதாயா நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்தது சொல்லும் போது சொல்லுகிறார், வாசிப்போமா? 11:17 யார் இவர்கள்? கர்த்தருடைய ஆலோசனையே தள்ளிவிட்டவர்கள் இப்பொழுது கட்டுண்டு கிடக்கிறார்கள். விசுவாசிகளை கட்டி வைத்திருக்கிறார். பாவத்தின் கட்டு அவர்கள் என்ன செய்திருக்கிறது? கட்டி வைத்திருக்கிறது. ஐயா உடனும் தான் பார்க்கறேன், ஆனா முடியல. உடனும் தீர்மானம் பண்ணிட்டா இனி ஒரு நாள் அந்த பக்கம் திரும்ப கூடாது, முழுசா திரும்பிடணும். இல்லையா, நான் அப்படிதான் நினைச்சிட்டு போனேன். என் ஃப்ரெண்ட் ஒன்று கூப்பிட்டா, வா சும்மா, ஏய் நான் இப்பெல்லாம் சாப்பிட்றது இல்லைப்பா, இப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறது இல்லை. அட, என் கூட தண்ணி அடிக்க வேண்டாம், சும்மா வந்து நின்று. இப்போ பக்கத்தில் வந்து நின்னதும் வேணுனே அவன் என்ன செய்கிறான், இந்த பாட்டிலை பிடி, பாட்டிலை பிடிச்சாச்சு, டே கொஞ்சம் திறந்து கொடு, இவன் டப்பு டப்புன்னு திறந்துடுறான். பழைய ஜாமகத்தில் வாசனை குப்புங்குது, கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ட நீ ஒரு நாளைக்கு, டே இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுப்பாரு, ஏசுனார் கோபிச்சுக்க மாட்டார். ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிஷம் ஆயிலும் எதை ஆயிலும் செய்வோமானால் கர்த்தர் கோபம் கொள்வார். நல்ல கவுடிங்க, குமாரன் கோபம் இல்லாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் டாஸ்மாக் கடைக்கு பக்கம் போகாதே, பழைய நண்பனை பார்க்கியா திரும்பி தூரமா ஓடிப்போ, போய் மறைந்து கொள். அவன் போன பிற்பாடு நீ போகலாம், அவனுக்கு முன்னாடியே நீ போனீனா மறுபடியும் டாஸ்மாக் தான் கூட்டிட்டு போவான். திரும்பணும் தாயா பாக்கிறேன், முடியல, உன்னால முடியாது. நீ கத்திரத்திலே ஒப்புவிப்பாயானால் மனப்பூர்வமாய் அவர் உன்னை பார்த்துக் கொள்கிறவராயிருப்பார். இந்த காலையிலே நான் ஒன்று சொல்கிறேன், கட்டுண்டு காவலிலே காணப்பட்டார்.
விசாசு சிறைப்படுத்தி வைத்துகிறான் பாவத்தினாலே. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுகிறது 12வது வசனத்திலே வாசிப்போமா, அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார்கள், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். ஆத்மா எப்படி இருக்கிறதா? வருத்தத்தாலே தாழ்த்தினார். அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கு? வருத்தம். நேற்று ஒரு மனுஷனை பார்த்தேன், கையெல்லாம் உப்பு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு, அப்படியே வெள்ள 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 வெள்ளே பார்க்கறதுக்கு அவ்வளவு அவலட்சணமாய் ஆடிக்கொண்டே வந்தான். யோசித்து பாருங்க, அவனுக்கு என்ன நோவு வந்ததோ தெரியவில்லை, பயங்கரமான நோவில் அவன் இன்னும் அந்த பாவ பழக்கத்தை என்ன செய்யலை, விடலை. டாக்டர் சொல்றார், ஏறக்குறைய ரொம்ப போச்சுப்பா, நீ அடுத்தது குடிச்ச முடிஞ்ச அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் ஏறக்குறைய போனால் என்ன, எந்த குலை போனால் என்ன, நான் இந்த குலையை உடனே செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஜாக்கிரதே, இந்த காலை வெளியில் ஒன்று சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ண வேண்டாம். கர்த்தருடைய வசனம் விலையேற பெற்றது, அது மகத்துவமானது, அதை நம்மை ஆசீர்வதிக்க நம்மிடத்தில் எச்சரிக்கிறதாய் காணப்படுகிறது. வசனத்தில் வாசித்தோம், இருதயத்தில் என்ன இருக்கிறதா? வருத்தம் காணப்படுகிறது. ஐயோ நோவு வந்து விட்டதே, நீ பிழைப்போமா, வருத்தம். அடுத்தது சகாயம் செய்யவும் யார் இல்லை, ஆட்கள் இல்லை. இளைய குமாரன் தகப்பனை விட்டு விட்டு புறப்பட்டு போனார். தகப்பனை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், வேண்டாம் எனக்கு சொத்தை கொடும் என்று எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய் எல்லாவற்றையும் செலவழித்தார். பணம் இருக்கும் வரைக்கும் அவனோடு நண்பர்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். அவன் குறைவுபட்ட போதோ எல்லாரும் ஓடி போனார்கள். இப்பொழுது பன்றிகளின் நடுவிலே உட்கார்ந்து கொண்டு சிந்தனை செய்கிறவனாய் காணப்படுகிறார். அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கு யோசித்து பாருங்க. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருதயத்தில் வருத்தம், அவனுக்கு சகாயம் செய்ய ஒருவரும் இல்லை. பன்றியின் தவிட்டை எடுத்து சாப்பிட ஆசையாயிருந்தான், ஆனால் அந்த குடியானவனோ அதை கண்டுபிடித்து அவனை துரத்தி விடுகிறவனாயிருந்தான். ஒன்று கிடைக்கவில்லை, சகாயமும் இல்லாமல். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 28வது அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல் வசனத்தை வாசிப்போமா. நீதிமொழிகள் 28:1, ஒருவனும் தொடராதிருந்தும். சகாயமே கிடைக்காத ஐயா. கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தர் நமக்கு சகாயரை என்ன செய்வார், அனுப்புகிறவராயிருப்பார். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்கிற தேவஜனமே, இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைத்தான் அவள் கர்த்தரை என்ன செய்தார்கள், நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவளுக்கு இறங்கி செய்த காரியம் என்ன? வசனத்தை வாசிப்போம், 14-15 வசனங்களை வாசிக்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை என்ன செய்தார், அறுத்தார். மரண இருளில் கட்டுகளில் இருந்து கர்த்தர் என்ன செய்தார், விடுதலை ஆக்கினார். அடுத்த இரண்டாவது காரியம், கர்த்தர் வெண்கல கதவுகளை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை என்ன செய்தார், முறித்தார். சிறைச்சாலையின் அனுபவம் இப்பொழுது என்ன செய்யப்பட்டது, அடித்து நொறுக்கப்பட்டது. கர்த்தர் அவளை என்ன செய்து விட்டார், விடுதலை ஆக்கி விட்டார். ஆகையினால் அவள் செய்த காரியம் என்ன? அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிப்போ, அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்கள், அவர்களை என்ன செய்வார்களாக. அருமையான கர்த்தருடைய ஜனமே, முதலாவது தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு கர்த்தர் அதிசயம் செய்தார். இரண்டாவது ஆபத்திலே குலுக்கி கூப்பிட்ட
கத்தர் வசனத்தை அசட்டை பண்ணின மக்களுக்கு கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது கத்தர் அவளுக்கு விடுதலையை கொடுத்தார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா, கத்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வழியில் உங்களோடு கத்தர் பேசியிருக்கிறார். தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. சத்துருவின் கையினாலே காணப்பட்ட நமக்கு கத்தர் விடுவிக்கும்படி தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே. நாம் அவருடைய இரத்தத்தினாலே சத்துருவின் கரத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டவர்கள் பாடுகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். முதலாவது பகுதியிலே பாடினவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். தாபரிக்கு ஊருக்கு போக வழியறியாதபடிக்கு காணப்பட்டார்கள். அவர்கள் பசியினாலும் தாகத்தினாலும் வருத்தத்தினாலும் அவாந்திர வழியிலே நடந்து திரிந்தார்கள். கத்தரை நோக்கி கூப்பிட்ட போதோ கத்தரவளை விடுதலையாக்கி தாபரிக்கு ஊருக்கு போய் சேர அவர்களுக்கு வழி காட்டினார். அவர்களை பசியாயிருந்த அவர்களை கத்தர் திருப்தியாக்கினார். அவர்களை நன்மையினால் நிரப்புகிறவராயிருந்தார். இரண்டாவது கூட்டத்தார் கத்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணி இருளிலும் அந்த காலத்திலும் கட்டுகளிலும் வைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அந்நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது கத்தருடைய கட்டுகளை அறுத்து மரண இருளிலே காணப்பட்ட அவர்களை விடுதலையாக்கி வருத்தம் அனுபவித்த சகாயம் இல்லாமல் இருந்த அவர்களுக்கு கத்தர் சகாயராய் வந்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து அவர்களை விடுதலையோடு நடக்க பண்ணியிருக்கிறாரே. ஆகையால் அவர்கள் கத்தரை துதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்மையும் கத்தர் விதமாய் நடத்தினாரே. இதே பாதையின் வழியாய்த்தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கத்தரை துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கத்தரை துதிப்போமா, கத்தரை ஸ்தோத்தரிப்போமா. அவர் ஒருவர் தான் நம்மை விடுதலை ஆக்கிற கத்தர். தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கத்தர் அவர்களை விடுதலை ஆக்கி அவர்கள் தாபரிக்கு ஊருக்கு போய் சேர கத்தரவளை நடத்தினார். பசியாயிருந்த அவர்களுக்கு தாகமாயிருந்த அவர்களுக்கு கத்தர் திருப்தியாய் ஆகாரம் கொடுத்து அவளை நன்மையினால திருப்தியாக்கி இருக்கிறார். கத்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் மரண இருளிலும் அந்தகாரத்திலும் கட்டுகளிலும் காணப்பட்டார்கள். கத்தரை நோக்கி கூப்பிட்ட போதோ அவள் கட்டுகளை கத்தர் அறுத்து இருப்பு தாழ்பால்களையும் மண்கள கதவுகளையும் முறித்து கத்தர் அவளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கத்தர் நம்மை விடுதலை ஆக்கிறபடினால் தாவீதோடு சேர்ந்து நாம் சங்கீதம் பாட முடியும். கத்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். நான் நோக்கி கூப்பிட்ட போது என்னை விடுதலை ஆக்கின கத்தர், நான் நோக்கி கூப்பிட்ட போது நன்மையினால் என்னை திருப்தி ஆக்கின கத்தர், நான் நோக்கி கூப்பிட்ட போது அவர் என்னை வழிநடத்தின கத்தர், அவருடைய வழியில் நடக்க கத்தர் நித்தமும் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஆயி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசுகிற நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஆகை நாங்கள் நன்றி சொல்கிற ஆண்டவரே. உங்களோட வார்த்தைகள் மாறாதவர்கள், உங்களோட வசனம் ஒரு காலம் மாறாத ஆண்டவரே. விசேஷமாய் கத்தாவே தாவரிக்கு ஊருக்கு போய் சேர வழி தெரியாதபடிக்கு வனாந்திரத்தில் அவாந்திர வழியிலே அலைந்து திரிகிறவர்களுக்கு நீர் வழிகாட்டியாய் காணப்படுகிறீர். பசியினாலும் தாகத்தினாலும் வருத்தத்தினாலும் காணப்படுகிற நன்மையினாலே நீர் திருப்தியாக்குறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறீர் ஐயா. கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினவர்களை
இரும்பிலும் காவலிலோ இருளிலும் காணப்பட்டார்கள். கர்த்தராகிய நீர் அவர்கள் நோக்கி கூப்பிட்ட போது மரண இருளிலே இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கி அவர்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி அட வருத்தங்களை நீக்கி அட விடுதலை ஆக்கி விட்டீரே. அதற்காக வல்லமுள்ள ஓங்கிய உயர்த்தி பலத்த கரத்தையும் நீட்டினீரே. வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாடுகளும் முறியும்படியாய் செய்தீரே. நீர் எங்கள் ஆபத்திலே நாங்கள் நோக்கி கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறீர். கிருபைகளோடு இருக்கும்படி ஆரம்பித்து வைக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் பேசப்பட்ட வார்த்தைகள் தொடர்ந்து தமிழ பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கிரிய செய்யட்டும். நூறத்திரையான பலனை தரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென்.